அன்பு நேயர்களே வணக்கம். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும் என்று ஒரு பாடல் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ சில நேரத்தில் சிலர் நமக்கு தவறு செய்து விடுகிறார்கள், நம் வாழ்க்கையிலே தேவையில்லாமல் குறுக்கிட்டு விடுகிறார்கள், நமக்கு சில இழப்புகளை, நஷ்டங்களை, அவமானங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். அதை நம் மனதுக்குள்ளேயே போட்டு வைத்துக் கொள்கிறோம். அந்த விதை மனதுக்குள்ளே விழுகிறது. அதை நாம் தண்ணீர் ஊற்றி 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 அதை பற்றி நினைத்து நினைத்து உரம் போட்டு போட்டு வளர்க்கிறோம். அந்த முள்மரம் கிளைவிட்டு பரப்பி நம் மனதுக்குள்ளே நம்மையும் குத்தி கொண்டு வெகு ஜோராக வளர்ந்து உள்ளே அமர்ந்து கொள்கிறது. இந்த மரத்தை இப்போது வெட்டி போட வேண்டுமே என்று நினைக்கிறோம், ஆனால் நம்மால் முடியவில்லை. அதை வெட்டுவதற்கு என்று ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொன்னால், நம் கையிலே இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒன்று உண்டு என்று சொன்னால், அது மன்னிப்பு. மன்னிப்பதா? அது நான் பலகீனமானவன் என்பதாகாதா? பழிக்கு பழி வாங்குவதுதானே சரியாக இருக்கும், அவனுக்கென்ன நான் இழைத்தவனா என்று நாம் கேட்போம். கருணையோடு இருப்பது, பொறுத்து போவது, மன்னிப்பது, இவைகளெல்லாம் நாம் பலகீனமானவர்கள் என்று சொல்வதல்ல, நாம் தான் பலமானவர்கள் என்று சொல்வது என்று சொல்கிறார் தலாய் லாமா. ஒருவனை அதிகபட்ச தண்டனை ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மன்னித்து விட வேண்டும். ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஒரு மரண தண்டனை கைதி, அவன் தூக்கு மேடையிலே இருக்கும் போது அவனுக்கு கருணை மணி மூலமாக மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அவர்கள் நமக்கு ஏதோ தெரிந்தோ தெரியதோ தெரியாமலோ தவறு செய்து விட்டு, அவர்களுக்கும் மனதுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்மை பார்க்கும் போதெல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள். அந்த பயத்திலிருந்து அவர்களை விடுவிப்பது எப்படி என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு வழி, மன்னிப்பு. அதை நாம் கொடுத்து விடுவதுதான். ஆனால் மன்னிப்பு கொடுப்பது எப்படி, மன்னிப்பை கேட்பது எப்படி? இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஏர்போர்ட் இருந்தது. அதிலே ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தார். ஒரு இளைஞன் ஒரு பெரிய பையை முதுகிலே மாட்டிக்கொண்டு இப்படியும் அப்படியும் சென்று கொண்டிருந்தார். செல்லுகின்ற போது அவர் அந்த பையை வைத்து, தன்னுடைய கனமான பையை வைத்து அந்த அம்மாவுடைய தோளிலே இடித்து விட்டார். வழியிலே துடித்து போய்விட்டார். கண் கலங்கி விடுகிறது அவருக்கு வழியினால. அவன் திரும்பி வந்து, அம்மா தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நிமிர்ந்து பார்த்தார், திட்ட முடியவில்லை. ஏனப்பா இப்படி செய்தா என்று கூட கேட்க முடியவில்லை. மனதார மன்னிப்பு கேட்கிறான். பரவாயில்லப்பா என்று சொல்லிவிடுகிறார். அவன் சிறிது தொலைவு சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து திருப்பி வருகிறவன் அதே பையாலே அதே இடத்திலே நின்று கொண்டிருந்த அம்மா மேல் இடித்து விடுகிறான். இப்போதும் கேட்கிறான் மன்னிப்பு, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. அருகிலே இருந்தவர் சொன்னார், தம்பி மன்னிப்பு என்ன, உன் வாய் வார்த்தையாக கேட்பது என்று நினைத்து கொண்டாயா? நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உன் மனதிலே வர வேண்டிய உறுதி என்னவென்றால், நீ தவறு செய்து விட்டாய் என்கின்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஒன்று, மீண்டும் இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்க வேண்டும். அது இரண்டு. அதற்கு பிறகுதான் உன் வார்த்தை வாயிலே இருந்து மன்னிப்பு என்கின்ற வார்த்தை வர வேண்டும். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நீ கேட்க வேண்டும். நீ செய்தது தவறு என்று சொல்கிறார். உண்மைதான். இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அவர்கள் யாராவது நம்மிடத்தில் வந்து மனதுருகி கேட்டால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை வழங்கித்தான் ஆக வேண்டும். அவர்கள் அப்படி யாராவது ஒரு கும்பலிலே இரண்டு பேர் ஒரு பெரிய தகராறு நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒருவர், நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக அங்கே ஒரு அமைதி வருகிறது. அதற்கு பிறகு அந்த மன்னிப்பை கேட்டவர் அவர் உணர்ந்துதான் கேட்கிறார் என்பதை மற்றவர்கள் உணர்கின்ற போது அந்த பேச்சுவார்த்தை தொடருவதற்கு அது வாக்காக அமைகிறது. இதற்கும் மேலே நாம் விவிலியத்திலே ஒரு கதை படிக்கிறோம், கெட்டகுமாரன் கதை, நமக்கெல்லாம் தெரிந்த கதை. தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து பெரிய பையன் தன்னுடைய சொத்தை வாங்கி கொண்டு வெளியிலே போய் தன்னுடைய உல்லாசமாக இருந்து அனைத்து சொத்தையும் அழித்து விட்டு கடைசியிலே வேலை கூட கிடைக்காமல் பன்றி மேய்க்கின்ற வேலைக்கு போய் பன்றிக்கு கொடுக்கக்கூடிய தவிடு கூட திங்க முடியாமல் பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தந்தையிடத்திலே வருகிறான். மன்னிப்பு கேட்கிறான். மனமாற, தவறு செய்து விட்டேன் தந்தையே என்று சொல்லி அவன் தவறு செய்ததை உணர்ந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த தந்தை அவனை மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறது அந்த கதை. நான் ஏன் மன்னிக்க வேண்டும் அவர்களை என்று நம்முடைய கேள்வி கேட்கலாம் மனம். அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கொடுப்பதற்கு அவர்கள் தகுதியானவர்களா? தெரிந்துதானே செய்தார்கள் அந்த தவறை. அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இல்லாமல் இருக்கலாம். மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமைதியோடு வாழ்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதல்லவா? அதற்காகவாவது மன்னிப்போமே.